سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. قال الله تعالى شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. ரம்ளான் மாதம் எத்தை என்றால், அம்மாதத்தில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியதும் தெளிவான அறிவுரை கொண்டதும் சத்தியத்தையும் சுத்தத்தையும் பிரித்து காட்டக்கூடிய குர்ஆன் அம்மாதத்தில் அருளப்பட்டது. எனவே அம்மாதத்தை எவர் அடைகிறாரோ அந்த மாதம் முழுவதும் உணவு உணப்பட்டும். மேலும் இம்மாதத்தில் மனித குலத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் அல்லாஹ்விடம் நம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் பொய்யான பேச்சையும் போலியான பேச்சையும் கைவிடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகமாக இருப்பதும் அல்லாஹ்வுக்கு தேவையா ஒன்று என்று கூறினார்கள். அப்ப இம்மாதத்தில் வீணான பேச்சு சண்டையிடுவதும் புறம் ஆகிய அனைத்தையும் மாதத்தில் கைவிட்டு விட வேண்டும். மேலும் நம் உறவினுடன் பழைய பகமை இருந்தால் இறைவனுக்காக அவர்களை மன்னித்து விட்டு அந்த உறவுடன் கை கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இம்மாதத்தில் தஹ்ரத் தொழுகையை ஒரு நாள் கூட விழாமல் இம்மாதம் தொழ வேண்டும். ஏனென்று கேட்டேன் என்றால், இந்த தொழுகையில் தான் அல்லாஹ்வுக்கு நம்ம மிக நெருக்கமான தொழுகையாகும். இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நம் அனைவரும் இதயம் குறுக நம் கண்ணீர் நீர் வழிய வெளியே இறைவிடம் பிரார்த்திக்க வேண்டும். மேலும் ஐவரி தொழுகை ஜமாத்துடன் முயற்சிக்க வேண்டும். இம்மாதத்தில் 30 நாட்கள் ஒரு முழு குர்ஆனை ஓதி முடித்து விட வேண்டும். இறுதியாக உங்களை முடிந்தவரை மற்ற ஏழை இனியமக்களுக்கு சதக்கா செய்யுங்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரம்ளான் மாதம் வந்துவிட்டால் சுனத்தி வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அப்ப இந்த ரம்ளான் மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் என்று புரிந்து கொள்ளும் சகோதர சகோதரிகள். அப்ப இந்த மாதத்தில் நாம் ஒரு நிமிடம் கூட வீணாக்க கூடாது. ஆகவே இனிய ரமலானை வருக வருக, நல்லவர்களை தருவ தருக. இத்துடன் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹை தஹவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.